வணக்கம் மக்களே, இன்று நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் ரொம்பவே ஃபேமஸான டைரக்டர். யார் மச்சான் அவன்? ஓரா பில்ட் பண்றானுங்க. சூப்பர் சூப்பர் மூவிஸ் எல்லாம், டீசன்ட்டான மூவிஸ் கொடுத்திருக்காரு. ஏய் சப்ப பசங்கள சஸ்பென்ஸ் வைக்க மேட்மேன் சொல்றா. சோ லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பேரரசு சார். வணக்கம் சார். வணக்கம். ஓ இந்த நாயா? டேய் இந்த ஏரியாவுக்கு ஏரியாவ கெட் அப் மாத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கறியா? ஹாய் பெக்க, அதான் உங்க பேரா? பிரவீன் காந்தி சார் சொல்றாரு, சினிமா வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து நல்லா வளர்ச்சியா இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா தளர்ச்சிய நோக்கி போயிட்டு இருக்கு. அவங்களோட படத்துல வந்து தூண்ற மாதிரி தெரியலையே சார், யதார்த்தம் தானே நிறைய இருக்கு. தமிழ் திரையுலகில இது வரைக்கும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்கள தாக்கி அவங்கள மட்டமா நினைச்சு ஏதோ ஏதோ ஒரு படம் வந்திருக்கா? அங்க பாராநாய ஏயா பூமாதேவி மேல துப்புற, அந்த மாதிரி என்ன தப்பு பண்ணுச்சு? ஓங்கி குழாயில செத்து போன பள்ளி வருதுங்க. நீ கொடுக்குற 25 காசுக்கு டீல யானையா போட முடியும்? இடியா காச என்பதுதான் தரித்திரத்தை அப்படி வை. தமிழ் திரையுலகில இது வரைக்கும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்கள தாக்கி அவங்கள மட்டமா நினைச்சு ஏதோ ஏதோ ஒரு படம் வந்திருக்கா? இப்ப என்ன பண்றீங்க? என் கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. தேவர் மகன் அடிமை முறையை உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க நம்ம போய் ஜாதி பேரை போட்டு குளோபல் ஸ்கூல்ல படிச்சா என்ன படிக்காது என்ன? நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்ட தெரியுமா? பாக்க வச்சுட்டு சாப்பிடாத ராம்பாங்க. யாரு இருந்தாலும் சாப்பிடுறீங்க கேட்டு சாப்பிடுவோம் இல்லையா? சக மனிதன்ட்ட நான் போட்டுக்கவே முடியலங்க. என்னைய பாக்க வச்சு நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்க, உங்க உயர் ஜாதி பெருமையை பின்னாடி போட்டுட்டே இருக்கீங்க, என்னால போடவே முடியலங்க. இதை செய்யலாமா? நீங்க பல தலைமுறையா பட்டினியில இருக்கேங்க. நான் ஜாதி பெருமை சொல்றது தப்பு இல்ல, நான் சொல்றேன் ஜாதி படங்கள் வேணும். நான் சொல்றது ஒரு ஜாதிக்கு ஒரு பண்பாடு இருக்கும், அது ஒரு கலாச்சாரம். நிறுத்திக்கி நீ பேசாத. இப்ப நான் இப்ப சொல்றேன், நான் அடிச்சு விடுறேன் என் பொண்ணுக்கு. நான் அது போய் நீ என்ன ஜாதி கேட்டா தெரியாதுங்க. முன்னாடி பறவை கிடந்தது மாதிரி எல்லா இடத்துலயும் இல்லை. மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். நீங்க சொல்றது ரொம்ப தாழ்மையாவும் நல்லாவும் இருக்கு. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஆனா நம்ம பிரவீன் காந்தி சார் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு காண்டா பேசுற மாதிரியே. இல்ல இல்ல, நீ லூசுன்னு நினைச்சா லூசுரா லூசுரா லூசுரா. ஆனா அவர் வந்து தலைச்சுன்னு சொல்லக்கூடாது. என்னது இது? அசுரனை பத்தி கூட தான் அவரு சொல்லியிருந்தாரு காந்தி சார். அது வந்து அவர் என்ன சொல்றாரு, அசுரன் வந்து என்ன படம், அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆனா இப்போ இன்னைக்கு நம்ம 2024 அந்த படத்தை உட்காந்து பார்க்கும் போது, ஓ இப்படி எல்லாம் வந்து இருந்ததா, அப்ப கீழ்த்தட்டு மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களா, ஒரு தப்பு செஞ்சா ஊர் மத்தியில போய் காலில் விழணுமா, அதுல இருக்கிறத வச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது அவ்வளவு அவ்வளவு அருமையா எடுத்திருப்பாரு சார். அதையும் அவர் அப்படி ஒரு குறை சொல்றாரு. இல்ல அது நாம அது வந்து நீங்க அவர்கிட்ட கேட்கணும். அப்புறம் என்ன நீங்க வந்த? ஆனா என்ன பத்திருக்க, அசுரன்ல எதுவும் பிரச்சனை வரல. ஆமா, உங்களுக்கு எங்க பிரச்சனை வந்துச்சுன்னா மாமன்னன் மாரி செல்வராஜ் சார் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு.
இந்த மாதிரி வந்து நானும் எங்க அப்பாவும் ஒரு விருந்துக்கு ஏதோ இது பண்ணும் போது எங்க அப்பாவை உட்கார வைக்கல, எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நான் வந்து கிராமத்து சூழ்நிலை வாழ்ந்தாலும் நானும் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்த ஜென்மத்துக்காக மனசு நான் போறேன்டா. இன்னைக்கு அன்னைக்கு ஆண்ட பரம்பரை சொன்னிக்கிறாங்களே அவங்களும் அன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் என்னத்துக்கடா போங்கடா, போய் பிள்ளை உண்ணில படிக்க வைங்க. அன்னைக்கு தாழ்த்தப்பட்டு வச்சுருந்தோம், இன்னைக்கு வசதியா இருக்காங்க. விளையாட்டு போறான், சம்பாதிக்கிறான், புது வீடு கட்டுறான். உன் அப்ப விட்டு சொத்தா, என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு. நான் எனக்கே ஜாதி சொல்லி இருக்கேன், நான் வந்து ஜாதி பிரச்சனை தூண்டுங்க, நான் எங்க கலர் ஏற்படுத்து சொல்லுங்க, என்ன செருப்பாடிங்க. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிக்கிறாங்க. என்னோட கருத்து ஒரு படைப்பாளி பொறுப்பாளியா இருக்கணும். நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம் என்னால தாங்க முடியல. நாளைக்கு தலைமுறை வந்து வேற மாதிரி ஜாதி வரியில போயிடக்கூடாது. அங்க போய் அதுக்கு முன்னாடியே அதை தடுப்போம். அப்ப உங்க அப்பா அம்மாவோட ஃபர்ஸ்ட் நைட்டை தான் முன்னாடியே போய் தடுத்து நிறுத்தணும். நீ பிறந்ததுனாலதான் இங்க இவ்வளவு தப்பு நடந்துகிட்டு இருக்குது. குடிச்ச பத்திட்டு எரியுது, நான் தண்ணி ஊத்துறேன், தண்ணி ஊத்துறவன் ஜாதி வரையன் பத்த வச்சவே உங்களுக்கு சமூக நீதி காத்தவனா. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, ரொம்ப பேசினேன். மோனிஞ்சு படமோன்னா ஒரு குறுப்பு ஜாதி வெறி வந்து வார்த்தையா வெடிச்சுக்கிட்டு இருக்கு கமெண்ட்ஸ்ல. இதுல யாரு காரணம்? முதல்ல சாதி ஒழிப்புக்கும் சாதி வெறிக்கும் வேரியேஷன் இருக்கு. வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் இன்னும் சில டைரக்டர் எல்லாம் பார்த்தோன்னா என்னைக்குமே தன்னோட சாதியோட சுயப்பெருமை பத்தி பேசுறதே கிடையாது. தான் அந்த சாதிரா, தான் இந்த சாதிரன்னு சொல்லி சாதி வெறிய தோன்ற மாதிரியோ, நீ வெற்றா குத்துறான்னு சொல்லி அப்படி பேசுனது கிடையாது. அந்த மக்கள் விளிம்பு நில மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களும் ஒரு மனுஷனா பாருங்கடா அப்படின்றதா காட்டப்படுது. தான் ஒருத்தன் பாதிக்கப்படுறான், தான் வழியில கத்துறன்றதே காட்டக்கூடாதுன்னா அப்ப சாதி வெறி யாருக்கு இருக்கு? இதே சாதி வெறி தூண்டக்கூடிய ஒரு சில டைரக்டர் இருக்காங்க, மோகன்ஜி, முத்தையா, இப்ப பார்த்தா கவுண்டப்பாளையம், ரஞ்சித், இவங்க போன்ற ஆட்கள் வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக காசுக்காக தான் சாதி மக்களே சாதி வெறி தூண்டுற அளவுக்கு. நீங்க மோகன்ஜி படம் பார்த்துட்டு ஒருத்த வெளியே வந்த ஒரு பையன் பேடி கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா அப்படியே பேசுறாங்க மீடியா முடிய வந்து. என் ஜாதி தரகாரம் எந்த ஜாதியில லவ் பண்ணலாம், என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒன்னும் வெட்டுவேன், இல்லைன்னா எப்படி சொல்றது பையனை வெட்டுவோம். ஒரு படம் பார்த்துட்டு வந்து ஒருத்தன் வெட்டுமன்றது, இது வந்து சாதி வெறி தூண்டின படம் தானே? அந்த படத்தை பார்த்தா நீங்க யாரும் நீங்க சாதி வீரை தூண்டுறீங்க பத்தி யாரும் பேசலையே. ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது வந்து அப்படி பாக்க போனா அவர் மாரி செல்வராஜ் தான் அவர் சொல்லிருக்கணும். சோ அவரை விட்டுட்டாரே, என்கிட்ட சொன்ன மாதிரி அவன் சொல்லிடாரு, வாய் அப்படியே டர்ன்னு கிழிச்சு விட்டுருவான். அப்போ அவரோட பேச்சு, அந்த தாக்கம், அந்த நோக்கம் எல்லாமே வந்து மாரி செல்வராஜ் நோக்கி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு வெற்றி மாறனையும் பாரதியும் நோக்கி இருக்கு. ஆமா ஆமா, அவர் மாரி செல்வராஜ் ஃபோல் விட்டுருப்பாரு. நான் உளறிக்கினே மாவரே உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். கலைஞன் ஒரு ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர் வந்து அவங்க கம்யூனிட்டில இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்றது போது அதை வெட்ட வெளிச்சம் போட்டு எல்லாருக்கும் காட்டுறது தப்பு இல்லையே. நான் சொல்ல அது அதுதான் சொல்றேன், என்னோட வழியிலும் என்னோட உணர்வுகளையும் பதிவிடலாம், அது இன்னொரு பாதிக்கூடாது. இன்னொரு ஜாதிய உயர்த்தற மாதிரியும் அது வந்து அயோக்கியத்தனம். இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சில ஒரு நியாய தர்மம் வேண்டாம். நான் இன்னொன்று சொல்றங்க, எது தாழ்ந்த ஜாதி எது உயர்ந்த ஜாதி, நான் சொல்றேன் எல்லா ஜாதிலையும், நீங்க உயர்ந்த ஜாதி சொல்லப்பட்ட ஜாதிலையும் சரி, தாழ்த்தப்பட்ட சொல்ற ஜாதிலும் சரி, எல்லா ஜாதிலையும் அயோக்கியம் இருக்கான், குலவாரம் இருக்கான், கொள்ளக்காரர் இருக்கான், பொண்ணு கற்பழிக்கிறவன் இருக்கான், மேனேஜர்கள் அவங்க அவங்க அயோக்கியம் அவங்க. நாடகம் இது காதல்ங்கிறது சொல்லி கொடுத்து வர்றதா, இது எஜுகேட் பண்ணி வரக்கூடியதா, அது நேச்சர், அது கல்ச்சர் கிடையாது. லவ் இஸ் நாட் கல்ச்சர், லவ் இஸ் நேச்சர். அது வந்து அது அது ஒரு உணர்வு, அது அது ஒரு இயல்பு, அது அது எப்ப
மலரும் யாருக்கும் தெரியாது. எந்த பருவத்திலையும் வரலாம். அடலசென்ட் பீரியட்ங்கிறது முக்கியமான ஹார்மோனல் சேஞ்சஸ் உருவாகிற நேரம். யாருக்கும் வரலாம், எப்போதும் வரலாம். அது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து, ஆணும் பெண்ணும் தோன்றிய காலத்திலிருந்து உருவான உணர்வு. அப்படிதானே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இனப்பெருக்கம் உருவாகும். அது நேச்சர், அது நேச்சர். நேச்சருக்கு எதிரானது பேர் தான் கல்ச்சர். லவ்ங்கிறது கல்ச்சர் கிடையாது, கலாச்சாரம் கிடையாது. அப்ப அவன் வந்து முஸ்லீம்களை வந்து வெறுக்கிறதுக்காக லவ் ஜிஹாத்ங்கிற பெயரை பயன்படுத்துறான். இவர் வந்து நாடக காதல் தமிழ் படுத்துறாரு. அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா. ஸ்டாப் பண்ணு. இங்கிட்ட இங்கிட்ட இருக்கா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.